எல்லாருக்கும் வணக்கம். நான் பிரதீப் பேசுறேன். நீங்க இந்த வீடியோ கொடுக்கற ஒவ்வொரு லைக்கும் தான் எங்களுக்கான ஆதரவு, எங்களுக்கான சப்போர்ட். சோ இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதா இருக்குன்னு நினைச்சீங்கன்னா மறக்காம லைக் பட்டனை கிளிக் பண்ணுங்க. நேனாவத் நவீன், இந்த பையனுக்கு 22 வயசு. இவன் ஒரு ஃபைனல் இயர் இன்ஜினியரிங் ஸ்டூடெண்ட். ஹைதராபாத்ல இருக்க மகாத்மா காந்தி யூனிவர்சிட்டியை சேர்ந்த யூனிவர்சிட்டி காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் என்ற கல்லூரியில தான் இந்த பையன் படிச்சுட்டு வந்தான். இந்த கல்லூரி எந்த பகுதியில இருக்குன்னா ஹைதராபாத்தோட புறநகர் பகுதியான நலகோடால இருக்கு. இன்னும் எக்ஸாக்டா சொல்லணும்னா திரும்பி வரல. நவீன் காலையில வீட்டை விட்டு கிளம்பும் போது யார பாத்துட்டு காலேஜ் ஹாஸ்டலுக்கு போயிட்டு வரேன்னு சொன்னானா, அவனோட நெருங்கிய தோழனான ஹரிஹர கிருஷ்ணாவை பார்த்துட்டு தான் காலேஜ் ஹாஸ்டலுக்கு நான் போறேன்னு சொன்னான். ஆக்சுவலா சொல்ல போனா நவீன் வேற காலேஜ், ஹரிஹர கிருஷ்ணா வேற காலேஜ். அப்புறம் எப்படிரா ரெண்டு பேருக்கும் பழக்கம்னு கேட்டீங்கன்னா ஹைதராபாத் தில்சுக் நகர்ல இருக்க ஐடியல் ஜூனியர் காலேஜ்ல தான் இந்த ரெண்டு பசங்களும் இன்டர்மீடியட் படிச்சானுங்க. ரெண்டு பேருமே ஒரே கிளாஸ்மேட்ஸ். இன்டர்மீடியட்னா வேற ஒன்னும் இல்லைங்க, நம்ம ஊர்ல +1 +2 மாதிரி, அவங்க ஊர்ல இன்டர்மீடியட். இந்த ரெண்டு பசங்களும் 2017-2019 பேட்சஸ் சேர்ந்தவங்க. அப்பத்துல இருந்து இந்த ரெண்டு பசங்களும் நல்ல நண்பர்கள். எந்த அளவுக்குனா வெவ்வேறு காலேஜ்ல ரெண்டு பேரும் சேர்ந்தோம், அடிக்கடி ரெண்டு பேரும் பேசிப்பாங்க, மீட் பண்ணிப்பாங்க, ரெண்டு பேருமே டச்லயே இருந்தானுங்க. சோ அந்த அளவுக்கு நெருங்கிய நண்பனை பார்த்துட்டு தான் நவீன் காலேஜுக்கே போறான். பட் அப்ப நவீனுக்கு தெரியாது அவனை மிக கொடூரமா அவனோட ஆணுறுப்பு அறுத்து வயிற்றை கிழிச்சு இதயத்தை வெளியெடுத்து துடிக்க துடிக்க கொலை பண்ண போறதே அவனோட நெருங்கிய நண்பன் ஹரிஹர கிருஷ்ணா தான். நவீன் பிப்ரவரி 17 காலையில வீட்டை விட்டு கிளம்பினால அந்த பையன் அன்று இரவாகியும் ஹாஸ்டலுக்கும் போய் சேரல, வீட்டுக்கும் திரும்பி வரல. அதனால சந்தேகமான பெற்றோர்கள் என்ன பண்றாங்கன்னா, அவன் போய் பார்க்க போறதா சொன்ன ஃப்ரெண்டான ஹரிஹர கிருஷ்ணாக்கு கால் பண்றாங்க. ஹரிஹர கிருஷ்ணா அப்ப போன்ல என்ன சொன்னானா, ஆன்டி நானும் என்னோட ஃப்ரெண்டும் காலையில ஆண்ட்மேன் மூவி பார்க்க போயிருந்தோம், ஆண்ட்மேன் மூவி பார்த்து முடிச்சுட்டு நான் நவீனுக்கு போன் பண்ணேன், நவீனும் என்ன வந்து மீட் பண்றேன்னு சொன்னா, நான் அப்ப எல்பி நகர்ல இருந்தேன், அதனால நவீன எல்பி நகருக்கு மூலமா எடுத்துக்கிட்டேன். அதற்கு பிறகு நாங்க எல்லாரும் மொபைல் ஷாப்புக்கு போனோம். அங்க என்னோட ஃப்ரெண்டும் அவளோட பாய் ஃப்ரெண்டும் வந்திருந்தாங்க. நான் கடனா வாங்கின 16,000 ரூபாயை அந்த பொண்ணு கிட்ட அங்க கொடுத்தேன். அந்த பொண்ணும் 30,000 ரூபாய் மதிப்புள்ள ஒரு போனை வாங்கிருச்சு. இதெல்லாம் நடக்கும் போதே மணி 5 தாண்டிருச்சு. அதனால டைம் ரொம்ப லேட் ஆகுது, என்ன கொஞ்சம் ஹாஸ்டல்ல டிராப் பண்ணிடுறியான்னு நவீன் என்கிட்ட கேட்டான். நானும் அவனை அப்துல்லாபுரமேட்ல டிராப் பண்ணிட்டேன். அதற்கு பிறகு அவன் கிட்ட நான் பேசலான்ட்டின்னு சொன்னான் ஹரிஹர கிருஷ்ணா. இங்க நவீனோட பெற்றோர்கள் அவனை கான்டாக்ட் பண்ண போன் அடிச்சா என்ன ஆகுதுன்னா, நவீனோட போன் ரிங் போயிட்டே இருக்கே தவிர
நவீன் போனை பிக்கப் பண்ண மாட்டான். ஒரு கட்டத்துல நவீனோட போன் ஸ்விட்ச் ஆஃப் ஆக ஆரம்பிக்குது. அப்பதான் நவீனோட பெற்றோர்கள் பயப்பட ஆரம்பிக்கிறாங்க. போலீஸ் ஸ்டேஷன்ல ஒரு மிஸ்ஸிங் கம்ப்ளைண்டா கொடுக்கறாங்க. போலீஸ் இந்த வழக்குல முதல்ல என்ன பண்றாங்கன்னா, ஹரிஹர கிருஷ்ணாவை விசாரிக்கலாம்னு நினைக்கிறாங்க. ஏன்னா அவன் தான் நவீனை பார்த்த கடைசி ஆள். அதனால ஹரிஹர கிருஷ்ணா விசாரிச்சா இந்த கேஸ்ல ஒரு அளவுக்கு லீடு கிடைக்கும். சோ ஹரிஹர கிருஷ்ணாவை முதல்ல விசாரிக்கலான்னு அவனோட வீட்டுக்கு போறாங்க போலீஸ். பட் அவனோட வீட்டுல ஹரிஹர கிருஷ்ணா இல்ல, ஆல் அப்ஸ்காண்ட். ஆக்சுவலா ஹரிஹர கிருஷ்ணா ஹைதராபாத்ல தனியா தான் வசிச்சு வரான். அவனோட அப்பா எங்க இருக்காருன்னா வாரங்கல்ல இருக்காரு. சோ வாரங்கல்க்கும் போறாங்க போலீஸ். அங்க ஹரிஹர கிருஷ்ணா இருக்கானான்னு செக் பண்றாங்க. ஆனா அங்கேயும் ஹரிஹர கிருஷ்ணா இல்ல. இதுதான் போலீஸ்க்கு ஹரிஹர கிருஷ்ணா மேல மிகப்பெரிய சந்தேகத்தை உருவாக்குது. ஏன்னா இது ஒரு மிஸ்ஸிங் கம்ப்ளைண்ட் மட்டும்தான். நவீன் எங்க போயிருக்கான்னு தெரியல, அவ்வளவுதான். ஆனா ஹரிஹர கிருஷ்ணா எதற்காக இந்த சின்ன கேஸுக்காக ஓடி ஒளியணும்? அவனோட அப்பாக்கே அந்த பையன் எங்க இருக்கான்னு தெரியல. எதற்காக ஹரிஹர கிருஷ்ணா போலீஸை கண்டு பயப்படணும்? இந்த கேள்விகள் தான் ஹரிஹர கிருஷ்ணா மேல இருக்க சந்தேகத்தை இன்னும் அதிகமாக்குச்சு. இதற்கு நடுவுல பிப்ரவரி 24 சாயங்காலம் ஹரிஹர கிருஷ்ணாவே வந்து போலீஸ்ல சரணடைறான். முதல்ல நவீன் எங்க போனானே எனக்கு தெரியாதுன்னு தான் போலீஸ் கிட்ட சொல்றான். பட் போலீஸோட விசாரணை இல்ல, ஹரிஹர கிருஷ்ணா ஒவ்வொரு உண்மையா சொல்ல ஆரம்பிக்கிறான். தில்சுக் நகர்ல இருக்க ஐடியல் ஜூனியர் காலேஜ்ல ஹரிஹர கிருஷ்ணாவும் நவீனும் ஒன்னா படிச்சாங்களே, இவங்களோட இதே காலேஜ்ல சேர்ந்து படிச்ச இன்னொரு பொண்ணுதான் நிஹாரிகா ரெட்டி. நிஹாரிகா ரெட்டியும் நவீனும் அந்த காலேஜ்ல இன்டர்மீடியட் படிக்கும் போதே காதலிச்சுட்டு வந்தாங்க. ஆனா ஒரு கட்டத்துல இவங்க ரெண்டு பேரோட காதலுக்கு இடையில பிளவு ஏற்படுது. அதற்கான காரணம் என்னன்னு சொல்றாங்கன்னா, நவீன் வேற பொண்ணுங்க கிட்ட பேசுறது நிஹாரிகாக்கு பிடிக்கல. இதனால நவீனுக்கும் நிஹாரிகாக்கும் அடிக்கடி பிரச்சனை வருது, சண்டை வருது. இந்த சண்டை ஒரு கட்டத்துல பெருசாகி பிரேக்அப்ல முடியுது. இதற்கு பிறகு நவீன் வேற காலேஜ் போயிடுறான், நிஹாரிகா வேற காலேஜ் போயிடுறாங்க, ஹரிஹர கிருஷ்ணா வேற காலேஜ் போயிடுறான். என்னதான் இவங்க மூணு பேரும் வேற வேற கல்லூரியில படிச்சாலும் ஹரிஹர கிருஷ்ணா நிஹாரிகாக்கு பிரேக்அப் ஆன இந்த சமயத்துல ஆறுதலா பேசியிருக்கான். இந்த ஆறுதல் வார்த்தைகளே நிஹாரிகாக்கு ஹரிஹர கிருஷ்ணா மேல காதல் வயப்பட வச்சிருக்கு. இப்ப இவங்க ரெண்டு பேரும் காதலிச்சுட்டு வராங்க. இந்த விஷயம் நவீனுக்கு தெரிய ஆரம்பிக்குது. உடனே நவீன் என்ன பண்றானா, நிஹாரிகாக்கு மெசேஜ் அனுப்ப ஆரம்பிக்கிறான், கால் பண்ண ஆரம்பிக்கிறான், அந்த பொண்ணு அபியூஸ் பண்ண ஆரம்பிக்கிறான், ஹராஸ் பண்ண ஆரம்பிக்கிறான். இதனால நிஹாரிகா பயங்கரமா கோபம் அடைறாங்க. நிஹாரிகாவும் ஹரிஹர கிருஷ்ணாவும் சேர்ந்து நவீனை கொலை பண்ணலான்னு முடிவு பண்றாங்க. நவீனை கொலை பண்றதுக்காக இந்த சம்பவம் நடக்கிறதுக்கு 2 முன்னாடியே ஹரிஹர கிருஷ்ணா என்ன பண்றானா, ஒரு கத்தியும் கிளவுஸும் வாங்குறான். ஜனவரி 16 நவீனுக்கு கால் பண்றான். டேய், நம்ம இன்டர்மீடியட் பேட்ச் எல்லாம் சேர்ந்து ஒரு பார்ட்டி பண்ணலான்னு இருக்கோம்டா, நீயும் கண்டிப்பா வந்துடுறான்னு சொல்றான். ஆக்சுவலா உண்மையை சொல்ல போனா அந்த மாதிரி எந்த பார்ட்டியும் கிடையாது. நவீனை ஒரு தன்னந்தனியான இடத்துக்கு வர வைக்கிறதுக்கு தான் இப்படி பொய் சொல்லியிருக்கான் ஹரிஹர கிருஷ்ணா. பட் நவீனுக்கு அன்னைக்கு சில வேலைகள் இருந்திருக்கு, அவனால அன்னைக்கு வர முடியல. இது நடந்து எக்ஸாக்டா 1 கழிச்சு நவீனை மீட் பண்ணும் சொல்லியிருக்கான் ஹரிஹர கிருஷ்ணா. அன்னைக்கு நவீனும் ஹரிஹர கிருஷ்ணாவை மீட் பண்ணிருக்காங்க. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி கடைசியா இந்த குரூப் செல்போன்லாம் வாங்கி முடிச்ச பிறகு ஹரிஹர கிருஷ்ணாவோட ஃப்ரெண்டும் அவளோட பாய் ஃப்ரெண்டும் போனை வாங்கிட்டு கிளம்பிடுறாங்க. ஹரிஹர கிருஷ்ணா நவீன் கிட்ட என்ன சொல்றானா, நான் உன்னை காலேஜ்ல டிராப் பண்ணிடுறேன்னு சொல்றான். ரெண்டு பேரும் வண்டியில தேடா அம்பரப்பேட்டை நோக்கி பயணிக்கிறாங்க. அங்க ஒரு சரக்கு கடையில விஸ்கிய வாங்கி அங்கேயே சரக்கு அடிக்கிறாங்க. இந்த ரெண்டு பசங்களும் நல்லா போதையான பிறகு ஹரிஹர கிருஷ்ணா என்ன சொல்றானா, டேய் இப்பயே லேட் நைட் ஆயிடுச்சுரா, நீ வேணா இன்னைக்கு நைட் என் வீட்டுல இரு, நாளைக்கு காலையில உன்னை ஹாஸ்டல்ல விட்டுறேன்னு சொல்றான். நவீனும் அதற்கு சம்மதிக்கிறான். ஹரிஹர கிருஷ்ணாவோட வீட்டுக்கு போற வழியில ஒரு தனிமையான இடத்துல நவீன கழுத்த நெரிச்சே கொள்றான் ஹரிஹர கிருஷ்ணா. இதற்கு பிறகு அவன் கிட்ட இருந்த கத்திய வச்சு நவீனோட உதடுகளை அறுத்து எடுக்கிறான். நவீனோட ஆணுறுப்பு அறக்கிறான். நவீனோட வயிற்றை கிழிச்சு நவீனோட இதயத்தை பிடுங்கி எடுக்கிறான். கடைசியா நவீனோட தலையே துண்டா வெட்டுறான். நவீனோட உடலையும் உடல் உறுப்புகளையும் இப்படி துண்டு துண்டா வெட்டின பிறகு நவீனோட பாடி பார்ட்ஸ போட்டோ எடுக்கிறான் ஹரிஹர கிருஷ்ணா. அந்த போட்டோஸ நிஹாரிகாக்கு அனுப்புனதா சொல்றாங்க. அந்த போட்டோஸ பார்த்துட்டு நிஹாரிகாவும் குட் பாய்னு ஹரிஹர கிருஷ்ணாக்கு ரிப்ளை பண்றாங்க. இதற்கு பிறகு ஹரிஹர கிருஷ்ணா என்ன பண்றானா, அவன் அறுத்தெடுத்தால நவீனோட உடல் பாகங்கள், நவீனோட உதடு, தலை, இதயம், ஆணுறுப்புன்னு எல்லாத்தையும் அவனோட பேக் பேக் குள்ள பைக்குள்ள போட்டுக்கிறான். நவீனோட மிச்ச உடலை அந்த இடத்துல எரிச்சிடறான். அதற்கு பிறகு இந்த பேக் பேக்கை எடுத்துக்கிட்டு அவனோட ஃப்ரெண்டான பிரபாலிட்டி அசானின் வீட்டுக்கு போறான். இந்த அசனின் பையன் உதவியோட நவீனோட பாடி பார்ட்ஸ் எல்லாம் டிஸ்போஸ் பண்றாங்க. இவங்க ரெண்டு பேரும் பேடா அம்பார்பேட் பகுதியில் இருக்க ராமதேவி பப்ளிக் ஸ்கூல் பக்கத்துல இந்த உடல் பாகங்களை வீசுறாங்க. அதற்கு பிறகு ஹசனினோட வீட்டுக்கே இந்த ரெண்டு பசங்களும் போறாங்க. அங்க ஹசனினோட வீட்டுல ஹரிஹர கிருஷ்ணா நல்லா குளிக்கிறான். அந்த வீட்டுக்கு பக்கத்துல இருக்க ஒரு குப்பை தொட்டியில அவனோட ரத்தம் படிஞ்ச ஆடைகளை டிஸ்போஸ் பண்றான். அதற்கு பிறகு பிப்ரவரி 20 ஹரிஹர
கிருஷ்ணா நிஹாரிகாவை மீட் பண்றான். நிஹாரிகாவை நவீன கொலை பண்ண இடத்துக்கு கூட்டிட்டு போய் காட்டுறான். நிஹாரிகா ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. அதற்கு பிறகு ரெண்டு பேரும் ஒரு இடத்துல டின்னர் சாப்பிடுறாங்க. அண்ட் அரியார கிருஷ்ணா நிஹாரிகாவை வீட்டுல விட்டுட்டு ஊர் ஊரா டிராவல் பண்ண ஆரம்பிக்கிறான். இந்த டிராவல் எக்ஸ்பென்சஸ்க்காக நிஹாரிகா கிட்ட இருந்து பணமும் வாங்கியிருக்கான் ஹரிஹர கிருஷ்ணா. கிட்டத்தட்ட 1500 ரூபாய் வாங்கினதா கூறப்படுது. இதற்கு பிறகு ஹரிஹர கிருஷ்ணா விஜயவாடா விசாகப்பட்டினம் வாரங்கள்னு ஒவ்வொரு ஊரா டிராவல் பண்ணிக்கிட்டே இருந்திருக்கான். கடைசியா வாரங்கள் வந்த பிறகு அவங்க அப்பா கிட்ட பேசி எல்லா உண்மைகளையும் சொல்லியிருக்கான். ஹரிஹர கிருஷ்ணாவோட அப்பா என்ன சொல்றாருன்னா, நீ போலீஸ்ல போய் சரணடைஞ்சிருன்னு சொல்றாரு. அதுதான் சரியானதா இருக்கும். உன்னை தேடி இங்க போலீஸ் கூட வந்தாங்கன்னு சொல்றாரு. இதற்கு பிறகு வேற வழியே இல்லாத ஹரிஹர கிருஷ்ணா என்ன பண்றானா, வாரங்கள்ல இருந்து மறுபடியும் ஹைதராபாத்துக்கு போறான். ஹைதராபாத்ல முதல்ல அவன் எங்க போறானா, நவீனோட உடல் பாகங்கள்லாம் புறநகர் பகுதியில வீசி எரிஞ்சால அந்த பகுதிகளுக்கு போய் நவீனோட அழுகிய உடல் பாகங்களை சேகரிக்கிறான். அதை எல்லாத்தையும் மறுபடியும் எரிக்கிறான், இன்க்ளூடிங் நவீன் செல்போன். இதற்கு பிறகு ஸ்ட்ரெயிட்டா நிஹாரிகா வீட்டுக்கு தான் போயிருக்கான் ஹரிஹர கிருஷ்ணா. அங்க நிஹாரிகாவோட வீட்டுல நல்லா குளிச்சுட்டு சாயந்தரம் வரைக்கும் டைம் ஸ்பெண்ட் பண்ணிருக்கான். அதற்கு பிறகுதான் போலீஸ் கிட்ட போய் சரண் அடைஞ்சிருக்கான். இப்ப நவீன கடைசியா பார்த்த எல்லா சாட்சிகளையும் விசாரிச்சுட்டு இருக்காங்க போலீஸ். ஃபார் எக்ஸாம்பிள், ஹரிஹர கிருஷ்ணாவோட ஃப்ரெண்டு, அந்த ஃப்ரெண்டோட பாய் ஃப்ரெண்டுன்னு எல்லாரையும் விசாரிச்சுட்டு இருக்காங்க போலீஸ். இதற்கு நடுவுல ஹரிஹர கிருஷ்ணாவோட அக்கா இருக்காங்களே, அவங்கள விசாரிக்கலான்னு போனா அவங்களும் அவங்களோட கணவனும் அப்சகாண்டான். சோ அவங்கள விசாரிச்சா இன்னும் நிறைய டீடைல்ஸ் கூட தெரிய வரலான்னு நினைக்கிறாங்க போலீஸ். இதற்கு நடுவுல நிஹாரிகாவை அரெஸ்ட் பண்ண பிறகு நிஹாரிகா சுத்தமா போலீஸ் கிட்ட கோஆபரேட்டே பண்ண மாட்டாங்களாம். கான்ஸ்டன்ட்டா என்ன சொல்லிட்டு வராங்கன்னா, என்ன இந்த கேஸ்ல சேர்த்து விடாதீங்க, என் மேல கேஸ் போட்டீங்கன்னா நான் தற்கொலை பண்ணிப்பேன்னு போலீஸையே மிரட்டுறாங்களாம். ஆக்சுவலா இந்த கேஸ ஹேண்டில் பண்ற போலீஸ் என்ன சொல்றாங்கன்னா, ஹரிஹர கிருஷ்ணாக்கும் சரி நிஹாரிகாக்கும் சரி, இல்ல ஹரிஹர கிருஷ்ணாக்கு ஹெல்ப் பண்ண ஃப்ரெண்டான அசனினுக்கும் சரி, இந்த கேஸோட சீரியஸ்னஸ் மூணு பேருக்குமே தெரியலையா. மூணு பேருமே 21-22 வயசு பசங்க, இன்னும் காலேஜ் கூட மூணு பேருமே முடிக்கல, அவங்களுக்கு எவ்வளவு பெரிய தப்பு பண்ணிட்டோன்னு இன்னுமே புரியலையா. இன்ஃபேக்ட் இந்த மூணு பசங்களோட வாழ்க்கையே காலி இந்த கிரைம்னால. சோ இந்த வழக்கும் அதை தான் பேசுதுன்னு நான் நினைக்கிறேன். இந்த காலத்து பசங்களாம் தப்பு பண்றது ரொம்ப சாதாரண விஷயம் நினைச்சிட்டு இருக்காங்க. நிறைய படங்கள்ல ஆன்டி ஹீரோஸையும் ரவுடிஸையும் கொலகாரனையும் கொலகாரனையும் குளோரிஃபை பண்றதுனால, ஒரு கிரிமினல கிரிமினல் மாதிரி காட்டாததுனால, சமூகத்துல ஒரு நல்லவனை விட கெட்டவன் தான் கெத்துன்னு தொடர்ந்து காட்டுறதுனால நிறைய சின்ன பசங்களுக்கு அவங்க பண்றது ஒரு கிரைம்னே தெரிய மாட்டேங்குது. உண்மையிலேயே சொல்ல போனா நிறைய சின்ன பசங்க பண்ண கிரைம் கேஸ நீங்க அனலைஸ் பண்ணீங்கன்னா தெரியும், அவனுங்க அதுக்கு வருத்தப்படவே மாட்டானுங்க, இந்த கேஸ்ல மாட்டினதுக்கு பயப்படவும் மாட்டாங்க. ஏன்னா பல பேர் என்ன நினைச்சிட்டு இருக்காங்கன்னா, கொலை பண்ணாலும் 1-2 வருஷத்துல ஈஸியா வெளியே வந்துடலாம் நினைச்சிட்டு இருக்கானுங்க. ஏன்னா அப்படிதானே படத்துல காட்டுறாங்க, தலைவர் 100 கொலை பண்ணுவாரு ஆனா நீதிமன்றமும் போலீஸும் வாயை புத்திட்டு இருக்கோம், அப்படியே அவர் அரெஸ்ட் பண்ணாலும் 5-6 வருஷம் கழிச்சு ரிலீஸ் பண்ணிடுவாங்க, அவரும் திருந்தி வாழ ஆரம்பிச்சிருவாரு. ஆனா இதெல்லாம் படத்துக்கு தான் செட் ஆகும், ரியாலிட்டிக்கு கிடையாது. நீங்க ஒரு சின்ன தவறு பண்ணா கூட உங்க வாழ்க்கையே காலி ஆகிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமா இருக்கு. அதனால தயவு செஞ்சு சினிமாவை பார்த்து 4 பேர் அடிச்சாதான் நம்ம கெத்துன்னு தென்னாவட்டா சுத்திட்டு இருக்காதிங்க. ஏன்னா அப்படி ஒரு எண்ணம் உங்களுக்குள்ள இருந்ததுன்னா உங்களை விட பெரிய முட்டாள் வேற யாரும் கிடையாது. நன்றி, வணக்கம்.